கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல், பக்கம் 56. இப்போது சத்திய வேத தீர்க்க தரிசிகளின் குணநலன்கள் பற்றியும் அவர்களுடைய சாட்சிகளையும் பற்றி சிந்திப்போம். ஆச்சரியமான ஒரு விசேஷம் என்னவெனில், சிலரை தவிர பொதுவாக தீர்க்க தரிசிகள் அனைவரும் ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் காலத்தில் உரைத்த தீர்க்க தரிசனங்களானது விக்கிரக ஆராதனை செய்து வந்த ஜனங்களை சுட்டி காண்பிக்கிறதாயும், காலத்துக்கேற்றவாறு நடந்து வந்த சீர்கேடடைந்த ஆசாரியர்களின் விரும்பத்தகாத செயல்களை கண்டிக்கிறதாயும் இருந்ததால் அவர்களுக்கு அவைகள் அருவறுப்பாய் இருந்தது. இத்தீர்க்க தரிசிகளை கொண்டு தேவன் ஜனங்களுக்கு அளித்த செய்திகளானது அவர்களுடைய பாவங்களை கண்டித்து அதனால் வரப்போகிற தண்டனைகளை முன்னறிவித்து அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்கு அளிக்கப் போகிற ஆசீர்வாதங்களையும் அவ்வப்போது அறிவித்து வந்தார். அவர்களுடைய பெரும்பாலான அனுபவங்கள் மிகவும் கசப்பானவைகள். பொதுவாக அவர்கள் தூஷிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 18:4, 10 1 ராஜாக்கள் 18:17-18. 1 ராஜாக்கள் 19:10. 38:6. எபிரேயர் 11:32-38. இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய மரணத்திற்கு வெகு காலத்திற்கு பின்பே அவர்கள் உண்மையான தேவனுடைய தீர்க்க தரிசிகளாய் இருந்தார்கள் என்பது ஜனங்களுக்கு வெளியாயிற்று. ஆனால் தீர்க்க தரிசன எழுத்தாளர்கள் எழுதினவைகள் எல்லாம் யெகோவா தேவனுடைய வழி நடத்துதலின்படியே எழுதினார்கள் என்பது உண்மையாயிற்று. இது சம்பந்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், நியாய பிரமாணமானது மோசேயின் மூலமே ஜனங்களுக்கு தரப்பட்டதே அன்றி இதில் ஆசாரியர்களுடைய எந்த ஒரு தலையீடும் இருந்ததில்லை. யாத்திராகமும் 19:17-25, உபாகமும் 5:1-5. மேலும் நியாய பிரமாணத்தை மீறுகிற பாவியை பார்க்கிற எந்த மனிதனும் அவனை கடிந்து கொள்வது அவர்களுடைய கடமையாயிருந்தது. லேவியராகமும் 19:17. அந்த வகையில் அனைவருக்கும் உபதேசிக்கிறதற்கும் கடிந்து கொள்வதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் நம்முடைய நாட்களைப் போலவே அநேகர் உலக கவலையில் இழுக்கப்பட்டு மத சம்பந்தமான விஷயங்களில் விருப்பம் இல்லாதவர்களாயிருந்தார்கள். ஆனால் ஒரு சிலரே பாவங்களை கடிந்து கொண்டு ஜனங்களை தெய்வ பக்திக்குள் வழி நடத்தினார்கள். இவர்களே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்க தரிசிகள் என அழைக்கப்பட்டனர். தீர்க்க தரிசி என்ற சொல்லானது பொதுவாக பிரசங்கிப்பவர் என்று பொருள்படுவதுடன் விக்கிரக ஆராதனை சம்பந்தமாக பிரசங்கிப்பவர்களும் கூட தீர்க்க தரிசிகள் என்று அழைக்கப்பட்டனர். உதாரணமாக பாகாலின் தீர்க்க தரிசிகள் முதலானவர்கள், 1 கொரிந்தியர் 14:1-6, 2 பேதுரு 2:1-5, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:15, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:5, நெகேமியா 6:7, 1 ராஜாக்கள் 18:40, தீத்து 1:12. தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது பிரசங்கித்தல் என்று பொதுவாக சொல்லும் போது, பிற்காலங்களில் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் ஏற்பட்டு அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை பிரசங்கிப்பதை விட்டுவிட்டு பழைய பாரம்பரியங்களை பிரசங்கிப்பதால் சத்தியத்திற்கு எதிராக கள்ள போதகர்களாகவும் கள்ள தீர்க்க தரிசிகளாகவும் மாறினார்கள். பரிசேயர் இப்படிப்பட்ட வகுப்பினராக இருந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:2-9. தீர்க்க தரிசிகளாய் இருந்த அநேகரில் சிலரை வெவ்வேறு காலங்களில் யெகோவா தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் அவர்கள் இருந்த காலத்தை பற்றியும் இன்னும் வரும் காலங்களில் சம்பவிக்க போகிற காரியங்களை பற்றியும் தெரிவித்து வந்தார். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இவர்களுடைய வார்த்தைகளை பற்றி தான் நாம் இப்போது சிந்திக்க போகிறோம். மேலும் இவர்கள் நேர்மையும் பண்பும் தவறாது நடந்தனர். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.